கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 286 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமான வாக்குச்சாவடியாக கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு ரெட்டி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தலுக்கான விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் குறித்த பயிற்சி கூட்டம் மற்றும் அனைத்து கட்சிகளின் தேர்தல் விதிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜெயச்சந்திரபானு ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆட்சியர், இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நடைபெறும் இந்த தேர்தலை சுலபமாக நடத்தி முடிக்க அனைத்து கட்சியினரும் தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியில் 15,99,018 வாக்காளர்கள் உள்ளனர். பொதுமக்கள் வாக்களிக்க 2,298 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 286 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திரா கர்நாடக மாநில எல்லையில் அமைந்திருப்பதால் கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதலாக 20 செக் போஸ்ட் அமைத்து கண்காணிக்கப்படும் என்று ஆட்சியர் குறிப்பிட்டார். எலெக்ஷன் நடத்துறதுக்கு நீங்க எல்லாம் முழு ஒத்துழைப்பு தரணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் பீகார் தேர்தலுக்கு பிறகு கோவிட் காலகட்டத்தில் நடத்தப்படும் ஒரு தேர்தலாகும். அக்காரணத்தினால கோவிட் கைட்லைன்ஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் விதிமுறைகள் கட்டாயமாக பிரச்சாரத்திலையும் வாக்களிக்கும் போதும் வாக்கு எண்ணும் போதும் எல்லா ஸ்டேஜஸில் எல்லா லெவல்ஸ்லையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். இப்போ ப்ரப்போஸ் பண்ணது 2,298 ஓகே சார். அதில் பதற்றமானவை அப்படின்னா வல்னரபுள் போலிங் ஸ்டேஷன்ஸ் 286, 117 தொகுதிகளில் 286 வாக்குச்சாவடி மையங்கள் வல்னரபுள் போலிங் ஸ்டேஷன்ஸ். கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் கடந்த தேர்தல் அடிப்படையில் அதை எடுத்துருவாங்க. கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் 2,298 ஒன்று தான். இப்போ கூடுதலாக நம்ம எவ்வளோ பூத் இருந்த யார் கூடுதலாக நமக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு சேரும். சார், இப்போது செய்யக்கூடிய இந்த வேட்பாளர்கள்லாம் அறிவிக்காத கட்டத்தில் இப்போது செய்யக்கூடிய விளம்பரங்கள் வந்து வேட்பாளர் பட்டியலுக்கு சேர்க்கப்படுமா பின்னாடி இல்லை கட்சிகள் பேசுவோம்? இப்போது செய்யக்கூடிய விளம்பரங்கள் அந்த தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள்படி கட்சி கணக்கில் இருக்கும். எனி வேரியேஷன் கைட்லைன்ஸ் இருக்கு.